நபரொருவரிடம் கட்டியணைத்து கொஞ்சி விளையாடிய குட்டி யானையின் வீடியோ இணையதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது யானை என்றால் முதலில் நம் நினைவுக்கு வருவது கம்பீரம் ஆனால் என்னதான் கம்பீரமான விலங்காக இருந்தாலும் அவை குழந்தை போல் சில சேட்டைகளும் செய்யும் குட்டி யானைகள் செய்யும் சேட்டைகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி மக்கள் மனதை கவர்ந்து விடுகின்றன குட்டி யானைகள் முதல் தாய் யானைகள் வரை வெவ்வேறு வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி ட்ரெண்டாகி விடுகின்றன அதேபோல் தற்பொழுது ஒரு வீடியோ இணையதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் நபர் ஒருவரை கட்டியணைத்து குட்டி யானை ஒன்று அன்பை பொழிகிறது அந்த குட்டி யானையின் சேட்டையில் அவர் சிரித்து சிரித்து விழுகிறார் உருண்டு புரண்டு அவர் மேல் குட்டி யானை படுத்து சாய்ந்து கொள்கிறது தற்பொழுது இது தொடர்பான வீடியோ இணையதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது இதை நெட்டிசன்கள் சற்றே நெகிழ்ச்சி அடைந்து கமெண்ட் செய்து வருகின்றனர் வளிமண்டலவையில் திணைக்களத்தால் பதினான்கு மாவட்டங்களுக்கு வெப்பநிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அதிக வெப்பநிலை கிடைக்கும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்த இடங்களில் வெப்ப சுட்டின் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலையை விட அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் பொதுமக்கள் வெளியக நடமாட்டத்தை குறைத்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பிரமுகர் பயணிகள் முனையத்தில் அதிநவீன ஸ்கேனிங் பரிசோதனை இயந்திரங்களை நிறுவுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிபரின் செயலாளர் சமன் சுங்க பணிப்பாளர் நாயகத்திற்கு பணிப்புரை விடுத்துள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் சாதாரண பயணிகள் முனையத்தில் விமான பயணிகள் கொண்டு வரும் கைப்பைகளை பரிசோதிக்க உயர் தொழில்நுட்ப ஸ்கேனிங் இயந்திரங்கள் இருந்ததாகவும் ஆனால் பிரமுகர் பகை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் சாதாரண பயணிகள் முனையத்தில் விமான பயணிகள் கொண்டுவரும் வரும் கைப்பைகளை பரிசோதிக்க உயர் தொழில்நுட்ப ஸ்கேனிங் இயந்திரங்கள் இருந்ததாகவும் ஆனால் பிரமுகர் பயணிகள் முனையத்தில் அதற்கான வசதி இல்லை எனவும் சுங்க அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எனவே சிறப்பு பயணிகள் முனையம் வழியாக வரும் பிரமுகர் கைப்பைகள் சோதனை செய்யப்படாது என அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் சிறப்பு பயணிகள் முனையங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள சிறப்பு பயணிகள் முனையங்களில் உயர தொழில்நுட்ப ஸ்கேனிங் இயந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ளன அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கு அமைய வரி செலுத்தாமல் சட்டவிரோதமான பொருட்கள் கொண்டு வருவதை தடுக்கும் வகையில் விசேட பயணிகள் மற்றும் உயரதிகாரிகள் வெளியேறும் முனையத்தில் இந்த சாதனங்களை நிறுவுமாறு அதிபரின் செயலாளர் அறிவித்துள்ளார்